Hello guys welcome back to our இந்த இந்தியில் பாத்தீங்கன்னா பீட்டா அப்டேட்டிங் டே டூ வந்து பார்க்க போகிறோம் டே ஒன் வீடியோ நேற்று நான் அப்லோட் பண்ணிருந்தேன் பார்க்கலாம் போய்ட்டு பாருங்க அது டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் அந்த கமெண்ட் பாக்ஸ்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன் இந்த வீடியோ முடிச்சுட்டு கூட நீங்க அந்த வீடியோ போய் பாருங்க அது நம்ம எப்படி எல்லாம் செட் பண்ணியிருக்கோம் எப்படி வந்து ப்ராசஸ் தெரியாதவங்க வந்து அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது பீட்டா அப்டேட்டிங் எப்படி செட் பண்ணணும்னு தெரிஞ்சுச்சுன்னா உங்களுக்கு நோ ப்ராப்ளம் நீங்க அந்த வீடியோ பார்க்க வரலை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பீட்டா அப்டேட்டிங் டே டூ டே டூவில் வந்து பீட்டா வந்து என்ன பண்ணுது என்னென்ன ப்ராசஸ் என்ன நம்ம என்ன பண்ணணும் எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் வந்து கிளியரா வந்து பார்க்கலாம் வந்து நம்ம டே ஒன்லேயே வந்து தனியெல்லாம் செட் புட் பண்ணிட்டு ஃபீமேலு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டப்பில் விட்டு டூ ஃபீமேலும் பார்க்குற மாதிரி வச்சாச்சு அப்படி பார்க்குற மாதிரி வச்சதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மேல் வந்து பபிள் நெஸ்ட் கட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபீமேல் ரிலீஸ் பண்ணோம்னா எக் லே பண்ணும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டாவோட ப்ராசஸ் அதாவது ப்ரீடிங் ப்ராசஸ் இப்படி தான் வந்து நடக்கும் நம்ம வந்து அந்த ப்ரீடிங் செட்டப் வந்து பண்ணி ஒன் டே ஆயிடுச்சு எனக்கு எந்த மேலுமே பார்த்தீங்கன்னா பபிள் நெஸ்ட் கட்டலை ஒரு மேலே தவிர ஒரே ஒரு மேல் மட்டும்தான் பபுள் நெஸ்ட்டு கட்டியிருந்துச்சு நம்ம பபுள் நெஸ்ட்டு கட்டுற மேலே வச்சு இந்த மேல் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரீடிங்ஸ் தயார் ஃபீமேல் வந்து எக்கு ரிலீஸ் பண்ணிடும் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பான் ஆகிடும் அப்படிலாம் சொல்லுவாங்க அதில் வந்து கிடையாது இது வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பீட்டாக்கு வந்து நிறைய வந்து கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது அது என்னென்ன அப்படின்ட்டு வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்கனா போய்ட்டு இருக்கு ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ் ஓகே இப்போ வந்து நம்ம டாபிக் குள்ள வந்துடலாம் இப்போ நம்ம மேலே வந்து பார்த்திங்கன்னா டபுள் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபீமேல் வந்து மேல் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேல் பபுள் கட்ட மாட்டேங்கிது அப்படின்னா வந்து அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான் மேல் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து மெச்சூர் ஆகலை அது வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ட்ரைனிங் கொடுக்கணும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்லேருந்து ஒரு டுவெண்ட்டி டேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு லைஃப் ஃபீடு கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பிட்ட வந்து குரூம் பண்ணணும் அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட்டு அந்த மாதிரி வந்து வெதர் கண்டிஷன் அதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா பபு நெஸ்ட் வந்து மோஸ்ட்லி அவ்வளோவும் கெட்டாது அப்படியே ஃபிஷ் வந்து பபு நெஸ்ட் கட்டிச்சு அப்படின்னாலும் எக் லே பண்ணாலும் அந்த எக் வந்து சாப்பிட்றோம் எக் வந்து ஃபிட்டல் ஆகாது ஃபங்கஸ் ஃபார்மோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை இருக்கு இது எந்த டைமில் ப்ரீடிங் விடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில மந்த் இருக்குது அந்த மந்தில் நீங்கள் ப்ரீடிங் விட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ரீடிங் சக்ஸஸ்ஃபுல் ஆகும் நான் சொல்கிறேன் எந்தெந்த மந்தில் வந்து ப்ரீடிங் விட்டால் சக்ஸஸ் ஆகும்னு பார்த்திங்கன்னா ஃபிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் இந்த மந்த்தில் வந்து நீங்கள் ப்ரீடிங் விட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீட் ஆஃப் ப்ரீடிங் சக்ஸஸ் ஆகிடும் ஏன்னா பீட்டா ப்ரீடிங் வந்து பொறுத்த வரைக்கும் தண்ணி வந்து ரொம்பவும் கூலிங்காக இருக்கக்கூடாது ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது ஒரு நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கணும் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிற மாதிரி அந்த சீசனில் இருந்துச்சு அப்படின்னா பீட்டா வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து எக் லே பண்ணி எக் வந்து ஆட்ச் பண்ணி குட்டியை வந்து கரெக்டாக காப்பாற்றிடும் ஸோ அந்த மாதிரி கிளைமேட் இருக்கிற சீசனாக பார்த்து நீங்கள் வந்து பீட்டா ப்ரீடிங் வந்து பண்ணுங்கள் அண்டு ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீட்டாவை நீங்கள் ப்ரீட் பண்ணுறீங்கன்னா அந்த பீட்டா சின்னதாகவும் இருக்கக்கூடாது பெருசாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கணும் அதாவது நீ பீட்டா குட்டிலேருந்து வளர்த்து ஒரு ஃபோர் மந்த்திலேருந்து டுவெல் மந்த் அதுக்குள்ளே வந்து நீங்கள் ப்ரீட் பண்ணுனீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் மூணு மாதம் குட்டி நாலு மாதம் குட்டியிலே நீங்கள் பிட் பண்ணிங்கன்னா ப்ரீடிங் வந்து மோஸ்ட்லி சக்ஸஸ் ஆகாது ஃபோர் மந்த்துலேருந்து நீங்கள் டுவெல் மந்த்துக்குள்ளே இருக்கிற பீட்டா வந்து பீட் பண்ணால் ரொம்பவே சக்ஸஸ் ஆகும் அதோட முக்கியமான விஷயம் ஃபோர்டின் மந்த் பீட்டாவை ப்ரீட் பண்ணால் இன்னும் அதோட ஜெனெட்டிக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதோட க்ரோத் சூப்பராக இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதோட அதோட ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா வேறு வந்து வேறு மாதிரி கலரில் கொடுக்குறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ஃபோர்டீன் மந்த் பீட்டாவை ஷேர் பண்ணுறது ரொம்பவே வந்து நல்ல விஷயம் ஃபோர்டீன் மந்த்லாம் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த் செவன் மந்த் வந்து நீங்கள் பீட்டா வந்து நல்லா வந்து க்ரூம் பண்ணி வளர்த்துட்டு அந்த மாதிரி பீட்டா வந்து நீங்கள் பிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பீட்டா பீட்டிங் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகும் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது விஷயம் அண்டு மூணாவது விஷயம் பீட்டாக் வந்து நம்ம கொடுக்குற டேங்க் செட்டப் டேங்க் செட்டப் வந்து பீட்டாக பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப பெருசாலாம் கொடுக்க தேவை ரொம்ப சின்னதாக கொடுத்தாலே போகணும் ஏன்னா வந்து சின்னதுலேருந்தே அதை வந்து பாட்லிங் பண்ணியே வந்து பார்த்திங்கன்னா வளர்த்துருப்பாங்க ஸோ பாட்லிங் பண்ணி வளர்த்தனால அது வந்து அந்த அந்த இடத்துக்கு வந்து சூட்டாகி வந்து வளர்ந்துருக்கும் பீட்டா வந்து பொறுத்த வரைக்கும் அப்படி தான் வந்து வளர்ந்துருக்கும் ஸோ திடீர்னு நீங்கள் பெருசாக வந்து இடம் கொடுக்கறதுனால பார்த்திங்கன்னா பீடிங் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகாது அவ்வளோ சீக்கிரத்தில் ஏன்னா பீடிங் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சின்ன இடத்துல சின்ன ஸ்பேஸில் தான் வைக்கணும் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு இன்ச்சு அளவுக்கு மட்டும் வைங்க அதுவே வந்து ரொம்பவே அதிகமான தண்ணி தான் அஞ்சு இன்ச்சு அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி வச்சிங்க அப்படின்னா வந்து அதுவே போதும் அதுக்கப்புறம் நீங்கள் மேல் ஃபீமேலில் வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீடிங் விட ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த வீடியோவில் பாருங்கள் எனக்கு வந்து மேலும் ஃபீமேல் பார்த்திங்கன்னா மேட் ஆகிடுச்சு ஸ்பேன் ஆகுது அண்டா ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மேல் வந்து எல்லா எக்கையும் வந்து அப்படியே சாப்பிட்டுச்சு எடுத்துகிட்டு வந்து பபுனெஸில் வந்து வைக்கவே இல்லை இதுதான் வந்து எனக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் எது எதுக்கு அப்படி நடந்துச்சு அப்படின்னே தெரில என்னை வரைக்கும் நான் ரீசன் வந்து என்ன அப்படின்ட்டு ஒரு மூணு ரீசன் வந்து நான் சொல்லியிருக்கேன் இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்டிகுலரான விஷயம் இதையும் தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது பீட்டா அப்ரடிங் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு அது வந்து எனக்கு மோஸ்ட்லி வளர்த்திடல இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் பீட்டா பிரீடிங் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்து எதுவுமே ஈஸியாக இருக்குது நம்ம போக போக தான் கற்றுக்க முடியும் ஒரு ஒருத்தருக்கிட்டேருந்து ஒரு ஒரு விஷயம் வந்து கற்றுக்கிட்டோம்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்பவே ஈஸியாகவே இருக்கும் ஸோ அதனால பார்த்திங்கனா நான் உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் விஷயம் இப்போ அதை கற்றுக்கிட்டேன் அண்ட் என்கிட்டருந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மூணு ரீசன் தான் வந்து இருக்குது பீட்டா ப்ரீடிங் ஃபெயிலர் ஆகிறதுக்கான ரீசன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பீட்டா ப்ரீடிங் எதனால் ஃபெயிலியர் ஆகுதுன்ட்டு உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பீட்டா வந்து ப்ரீட் பண்ணியிருப்பீங்க ஸோ உங்களுக்கும் பீட் ஆகிருக்கும் சில பேருக்கு ப்ரீடிங் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கும் என்ன காரணத்தினால ஃபெயிலியர் ஆகிருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதையும் வந்து நான் பார்த்து தெரிஞ்சிக்கிறேன் மற்றவங்களும் பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணுற கமெண்ட்டை பார்த்து அவங்களும் வந்து அவங்களோட தப்பு வந்து திருத்திப்பாங்க ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்ச நானும் எனக்கு தெரியலைன்னா உங்ககிட்ட ஏதாச்சும் கரெக்டான ஆன்சர் இருந்துச்சுன்னா நானும் அதை பார்த்து கரெக்ட் பண்ணிக்கிறேன் இந்த மேல் பீட்டா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கண்டிஷன் பண்ணி தான் வச்சிருந்தேன் நல்லாவே கண்டிஷன் பண்ணிட்டேன் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்லேருந்து இருந்து டுவெண்ட்டி டேஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு லைஃப் ஃபீட் போட்டு கண்டிஷன் பண்ணி தான் வச்சுருந்தேன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது எல்லா எக்குமே வந்து சாப்பிட்டுச்சு ஒரு எக்கு கூட எடுத்துகிட்டு வந்து பபுள்னஸ்ல வைக்கவே இல்லை இந்த மேலே எல்லா எக்யுமே சாப்பிட்டு சாப்பிட்டு அதோட வயிறு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ட்டு சரி ஓகே எக் வந்து இன்னும் வரைக்கும் லே பண்ணிகிட்டு தான் இருக்குது மதியானம் ரெண்டு மணிலேருந்து நைட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக் லே பண்ணிட்டே தான் இருந்துச்சு சரி ஓகேன்ட்டு நான் எடுத்து வச்சுட்டு போயிட்டேன் செலன்ட்டா இந்த பீட்டாக வந்து ப்ளீடிங் வந்து இது வந்து ஃபெயர் ஆயிடுச்சு ஃபீமேல் வந்து பெருசாக இருக்குது மேலே விட ஸோ மேலே விட ஃபீமேல் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வந்து மேல் அடிக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் மேல் வந்து திருப்பி ஃபீமேல் அடிக்க ஆரம்பிச்சிடும் ரெண்டுலையும் பார்த்தீங்கன்னா மாற்றி மாதிரி சண்டை தான் போடும் மீட்டிங் வந்து அங்கே நடக்கவே நடக்காது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஃபெயிலியரான விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும் அதனால் ஃபீமேல் வந்து நீங்கள் மேலோட குட்டியாக இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணுங்கள் இதுலேயும் பார்த்திங்கன்னா ஃபீமேல் வந்து பெருசாக இருக்குது பட் வந்து மேல் பபில் நெஸ்ட் கட்டி வச்சிருக்குது மேல் பபில்லெஸ்ட் என்ன தான் கட்டினாலும் ஃபீமேல் பெருசாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணவே பண்ணாது ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஃபீமேலும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு தான் மேலோட பெருசு தான் பட் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால வந்து ஃபீமேல் மேலே அக்செப்ட் பண்ணிடுச்சு பபிள் நெஸ்ட்டு கட்டிடுச்சு மேலே ஃபீமேல் பார்த்திங்கன்னா எக் லே பண்ண ஆரம்பிச்சிருச்சு எக் நைட் வரைக்கும் லே பண்ணிக்கிட்டு தான் இருக்குது இதில் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் மேல் வந்து பபிள் நெஸ்ட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு எக் வைக்கவே இல்லை ஒரு சின்ன சின்ன எக் நான் பார்த்தேன் பபிள் நெஸ்ட்டில் ஒரு நாலஞ்சு எக் இருந்திருக்கும் அந்த எக் எல்லாமே வேஸ்ட் தான் மேல் வந்து அதையும் சாப்பிட்றோம் இதே ஃபெர்டில்லாம் பண்ணாது ஒரு நாலஞ்சு எக் இருக்கிறது அது வந்து வேஸ்ட் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ப்ரீடிங் செட்டப் வந்து நான் தனியாகவே எடுத்துட்டேன் இது வந்து ஒரு பிரோஜனமே இல்லை நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு நாலஞ்சு எக்கு வந்து மட்டும் தெரியுது அந்த டீப் ஒயிட்டில் இருக்குது பார்த்திங்கன்னா அதுதான் பார்த்திங்கன்னா எக் ஒயிட்டாக இருக்கிறதுலாம் பபுள்ஸு டி பாயிண்ட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா எக் அங்கே ஒரு கும்பலாக ஒரு நாலஞ்சு எக்கு அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு எக்கு மட்டும் இருந்துச்சு இந்த எக்கையும் மேலே வந்து கூடிய சீக்கிரம் சாப்பிட்றோம் இந்த மேலே நான் உங்களுக்கு கையில் எடுத்து காட்டுறேன் அது எல்லா எக்கையும் சாப்பிட்டு எவ்வளோ குண்டாக இருக்குது அப்படின்றத பாருங்கள் அது ஒரு எவ்வளோ பல்ஜாக இருக்குது அப்படின்ட்டு நீங்களே பாருங்கள் நான் கையில் எடுத்து காட்டுறேன் அந்த மேலே கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி விஷயம் வந்து எல்லாருக்குமே நடந்திருக்கும் இது வந்து வாட்டர் கூலிங்காக இருக்கிறதுனால கூட இந்த மாதிரி நடந்துருக்கலாம் மேபி எனக்கு சரியாக தெரியலை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கோம் ப்ரீடிங் விட்டு இன்னும் கொஞ்சம் ப்ரீடிங் விடலாம் நம்ம இதனால் ப்ரீடிங் ஃபெயிலியர் ஆகிடுச்சின்ட்டு ப்ரீடிங் விடாமலாம் இருக்க போகிறது கிடையாது இன்னும் வந்து ப்ரீடிங் விடலாம் நிறைய வரப்போகுது ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மேல் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல்கிட்ட ரொம்பவே அடி வாங்கிருச்சு டெயில் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப கிழிஞ்சு போயிடுச்சு ஏன்னா ஃபீமேல் வந்து இது வந்து ஒரு சைஸில் ரொம்பவே பெருசு இந்த மூணு ஃபீமெல்லே பார்த்திங்கன்னா இது இருக்கிறதுல இந்த ஃபீமேல் தான் ரொம்ப பெருசு ஸோ அதனால் வந்து மேலே ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணி அடிச்சிருச்சு அண்ட் மேலோட டெயில் எல்லாமே ஃபுல் டேமேஜ் வந்து ஆயிடுச்சு இதுலேயும் பார்த்திங்கன்னா மேலோட டெயில் கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் இருக்குது ரொம்ப டேமேஜ் ஆகலை இதுக்கு ஃபீமேலும் பார்த்திங்கன்னா லைட்டாக டேமேஜ் இருக்குது இது ஃபீமேல் சைஸும் ரொம்பவே பெரிய சைஸ்ன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து சண்டை போட்டுச்சு ப்ரீடிங் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகலை ஃபீமேலுக்கும் பார்த்திங்கன்னா அடி விழுந்துருக்கு அதாவது டெயிலோட டேமேஜ்லாம் பார்த்தாலே தெரியுது ஓகே இந்த ப்ரீடிங் செட்டப் தான் ஃபெயிலர் அடிச்சுட்டு என்ன பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்து பேரிச்சு தனியாக எடுத்தாச்சு இல்லை எவ்வளோ எக் இருக்குது அப்படின்றத பாருங்கள் மேலே வந்து அந்த எக் எடுத்துகிட்டு போய் பபுள் வைக்கவே இல்லை சாப்பிட்டு போட்ட மீதி எக்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து அடியில் அப்படியே ஃபார்ம் ஆகி நிற்கிது இதுக்கப்புறம் ஒரு சூப்பரான ப்ரீடிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து சந்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் சூப்பரான வீடியோ கண்டிப்பாக வரும் ப்ரீடிங் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கலாம் உங்களோட சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக ஆகலாம் ப்ரீடிங் பற்றி உங்களுக்கு எதாச்சும் விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இடத்துல நீ சின்ன பையன் நான் பெரிய பையன் அப்படின்லாம் கிடையாது யார் கமெண்ட் பண்ணாலும் அதில் வந்து ஒரு விஷயம் இருக்கும் ஸோ வந்து அந்த விஷயத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்ட்டு இந்த வீடியோ தோட்ட முடிச்சிக்கலாம் டாசியோ டே கேர் பாய்